சென்னையிலேயே இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது ஸ்ப்ரிங்லேயும் இலவ மஞ்சு, டாப்பில் ஃபுல்லாக இலவ மஞ்சு தான் இருக்கும், பாட்டமில் மட்டும் பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கும். சாம்பிள் எப்படி இருக்குன்னு கூட பாருங்கள். பாக்கெட் ஸ்ப்ரிங்கு இந்த டாப்பில் வந்து உங்களுக்கு இலவ மஞ்சள் ஆயிரும். இது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் இருக்கிறது இலவ மஞ்சு. நம்ம ஏறி கூட நின்று இது பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இதை குஷன்லேருந்து எல்லாமே அதே மாதிரி கிடைக்கும். ஸ்ப்ரிங்கில் இலவ மஞ்சு நான் முதல் வாட்டி இப்போ தான் சார் கேட்குறேன். ஏன்னா இலவ மஞ்சு கொஞ்சம் நேச்சுரலாகவே அது ஆர்கானிக் ப்ராடக்ட். நம்ம ஸ்ப்ரிங்கு நம்ம கிளாத்தில் அதில் பாலிஸ்டர் மிக்சிங் காட்டன் கூட இருக்கும், அதனால் நம்ம ஹீட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட வரும். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்து யூஸ் பண்ணுறது காட்டனு, அப்புறம் பஞ்சும் நேச்சுரலாக மரத்துலேருந்து காயிலேருந்து வரதை எடுத்து நம்ம எந்த கெமிக்கல் ப்ராசஸும் பண்ணாமல் டைரெக்டாக அந்த பஞ்சை மிஷினில் கொடுத்து சாஃப்ட்னஸ் மட்டும் பண்ணி அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். பிறந்த குழந்தைங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிறந்த உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க. பட் ஆனால் இது மாதிரி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எஸ்ஆர்எம் காலேஜில் அது இந்த லொக்கேஷனில் இருக்க காலேஜ் ராமச்சந்திரா எல்லா காலேஜ் பசங்க டேரெக்டாக வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்குது. எந்த காலேஜ் பசங்க எந்த ஹாஸ்டலாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கொரியர் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம தண்ணி போட்டால் மட்டும் கிளாத்து மட்டும்தான் வெட்டாகுமா ஒழிஞ்சு மற்றபடி இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஒரு 2000 ரூபா கொடுத்து நான் வாங்கினா ஒரு 15-20 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டாலனாலும் பில்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் ஃபோக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராமாபுரத்தில் இருக்க RR கப்போக் மேட்ரஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கும். ஸோ பேரை கேட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேட்ரஸ் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலி இவங்க வந்து ஈரோட்டில் ஓனாக ஒரு இளம் பஞ்சு மேட்ரஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து சென்னையில் ஒரு 2 வருஷமாக இந்த அவுட்லெட் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து A to Z இளம் பஞ்சுக்கான A to Z எல்லாமே இருக்குது. இவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா இங்கே 600 ரூபாலேருந்து பேபி பெட் ஸ்டார்ட் ஆகுது, அடல்ட்ஸுக்கு எல்லாமே 2000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா இது வரைக்கும் சென்னையில் யாருமே பண்ணாத சூப்பரான ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங்கிலே இளவும் பஞ்சு பெட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அபிஃபைடுக்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ RR கப்போக் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம கூட மோகன் பிரதர் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இந்த கப்போக் அதாவது இலவம் பஞ்சை பற்றி சொல்லிருங்க. எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி நேச்சராக ஆர்கானிக்காக போகிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் நானுமே இலவம் பஞ்சில் தான் படுத்துட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்காக சொல்ல நான் காட்டுறேன். ஆக்சுவலி முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம், அதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது படுத்தாவே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதை பற்றி சொல்லியிருக்கு சார், என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு? கப்போக் ஃபேக்ட்ரின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, கடை தான் வச்சிருக்கீங்க, ஃபேக்ட்ரினு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அதையும் சொல்லியிருந்துச்சு. அது நாங்கள் எப்படின்னா ஓனாக நாங்களே ரா மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து அதை ஃபைனல் ப்ராடக்டாக பெட்டுக்கு யூஸ் பண்ணுற பஞ்சு வரைக்கும் நாங்களே பண்ணுறதுனால அது ஃபேக்ட்ரின்ட்டு அப்படி சொல்கிறோம். சார் ஃபேக்ட்ரி நம்ம வச்சுருக்கீங்களா சார்? ஆ, இருக்கு. எங்கே இப்போ ஈரோடு பவானி குப்பிச்சுப்பாளையங்கிற ஏரியாலாம் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு ஓன் இது. இப்போ நம்ம இது வந்து காயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியிலேருந்து அதை உடச்சி அதில் இருக்கிற பஞ்சை ப்யூரிஃபை பண்ணி ஃபைனலாக பெட்டுக்கு பண்ணுற ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்மளே பண்ணுறதுனால அது டோட்டலாக RR கப்போக் மேட்ரஸ் ஃபேக்ட்ரின்ட்டு சொல்கிறோம். இப்போ இங்கே சிட்டி சைடில் இங்கே அதை வச்சு பண்ண முடியாது, அதனால் நம்ம அங்கே ஊர்லேருந்து டைரெக்டாக அந்த பஞ்சை மட்டும் ப்யூரிஃபை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம இங்கே இங்கேயே ஆளுங்களை வச்சு குடோனில் பெட்டாக மேக் பண்ணி நம்ம ஷாப்புக்கு சேலிங்க்கு இங்கே வைக்கிறோம். அது டோட்டலாக அங்கேருந்து பஞ்சு மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே லேபரையும் கூப்பிட்டு வந்து நம்ம இங்கேயே மேக் பண்ணுறது எல்லாம் அதையும் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு எல்லாமே. ஆக்சுவலி இன்னொன்று மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா இப்போ நடுவில் ஃபேக்ட்ரினால் டேரக்ட் ப்ரைஸில் கொடுத்துருவாங்க, நடுவில் டீலர் எதுவுமே இல்லை, அந்த டீலர் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே இல்லை, டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து வரனால இந்த ஃபேக்ட்ரி ப்ரைஸ்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி எல்லாமே கம்மி ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே 1500 ரூபாலேருந்து பெட் இருக்கு, 600 ரூபா முதல் கொண்டும் பெட் இருக்கு. என்னெல்லாம் கேட்டுருவோம், என்ன வேரியண்ட்லேருந்து பெட் இருக்கு சார், என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாமளே ஓனாக மேக் பண்ணி பண்ணுறதுனால நம்ம பஞ்சோட மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் பண்ணி இதுலையுமே வேரியேஷன் இருக்கும். அது ஒவ்வொரு டைமில் பீக் ஆகிற டைமில் பஞ்சோட விலை அதிகமாக இருக்கும், அப்போ ஒரு ரேட்டுக்கு மினிமம் கொடுப்போம். அதுக்கு பஞ்சு லோவாக இருக்கிற டைமில் அது விலை குறைச்சி கொடுப்போம். மற்ற மாதிரி ஹோல்சேல் டீலராகட்டும் நம்ம ஒரே ரேட்டு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி எப்பயுமே அதே ரேட் அப்படி கொடுக்க மாட்டோம். நம்ம பஞ்சோட இதை பொறுத்து கொடுப்போம். இங்கே எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பேபி பெட்டு, அப்புறம் குஷனு சோஃபா செட்டுக்கு பண்ணுறது, அப்புறம் பேபி பெட்டுக்கு அடுத்ததுன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் பெட்டு அதுலேயும் ஒரு 3 வெரைட்டி, அதுக்கப்புறம் நம்ம ஹெவி பெட்டு எல்லாமே 6 இன்ச் திக்னஸ்ஸு, சிங்கிள், சூப்பர், குயின், கிங்கு அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலும் இருக்குது. கஸ்டமைஸாக வேணாலும் என்ன சைஸ்னாலும் உங்களுக்கு சைஸ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு திக்னஸையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பெட்டோட லென்த்து பிரத்து அதையும் கஸ்டமைஸ் பண்ணி என்ன சைஸ் கேட்குறீங்களோ பண்ணி கொடுத்துருவோம். ஃபேக்ட்ரினால எல்லாமே நம்மளே ரெடி, நம்மளே நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் எங்களுக்கு இன்ச் மெஷர்மெண்ட்டு, நாங்கள் ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது இன்ச் மெஷர்மெண்ட்டு, அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் இவ்வளோ நாளாக நம்ம வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவம் பஞ்சை வச்சே பியூர் காட்டன் கிளாத்தில் அது மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம பாதி பேர் என்னென்னா இந்த லுக் வைஸாகவும் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அந்த மாதிரியும் பார்க்குறாங்க, அதுக்காக அவங்களோட தேவைக்காக நம்ம
நம்ம இதுலேயும் இலவ மஞ்சள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லேயே இலவ மஞ்சள் வச்சு நம்ம புதுசாக சென்னையிலேயே இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது ஸ்ப்ரிங்லேயே இலவ மஞ்சள் டாப்பில் ஃபுல்லாக இலவ மஞ்சள் தான் இருக்கும், பாட்டமில் மட்டும் பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கும். இதுக்கும் 2 இயர் வாரண்டியோட நம்ம இந்த பெட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட மாடல்லாம் கூட காட்டுற பாருங்க. ஸ்ப்ரிங்கில் இலவ மஞ்சள் நான் முதல் வாட்டி இப்போ தான் சார் கேட்குறேன், நல்ல ஒரு புது கான்செப்டாக இருக்குது. இப்போ வெரைட்டிஸ்குள்ளே போயிடுவோமா, என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்கணும், இலவம் பஞ்சு நான் நார்மல் பெட்டில் படுக்கிறேன், நான் இலவம் பஞ்சு போகணும் ஒரு நார்மல் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரியும், பட் ஆனால் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மக்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் மற்ற பெட்டு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஹீட்டோ இந்த கம்ப்ளைண்ட்னால தான் நிறைய பேர் வராங்க. இப்போ ஃபோம் பெட்டு ஸ்ப்ரிங் பெட்டு யூஸ் பண்ணுறீங்களே, எனக்கு கொஞ்சம் வெயில் டைம்லாம் ரொம்ப ஹீட் வருது, அதனால் இதுக்கு ஒரு கூல்ட்டு மாதிரி இலவம் பஞ்சில் கொடுங்க. ஏன்னா இலவம் பஞ்சு கொஞ்சம் நேச்சுரலாகவே அது ஆர்கானிக் ப்ராடக்ட், நம்ம ஸ்ப்ரிங்கு நம்ம கிளாத்தில் அதில் பாலிஸ்டர் மிக்சிங் காட்டன் கூட இருக்கும், அதனால் நம்ம ஹீட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட வரும். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்து யூஸ் பண்ணுறது காட்டன், அப்புறம் பஞ்சும் நேச்சுரலாக மரத்துலேருந்து காயிலேருந்து வரதை எடுத்து நம்ம எந்த கெமிக்கல் ப்ராசஸும் பண்ணாமல் டைரெக்டாக அந்த பஞ்சை மிஷினில் கொடுத்து சாஃப்ட்னஸ் மட்டும் பண்ணி அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இதனால் உங்களுக்கு பேக் பெயினோ அந்த ஹீட் தொந்தரவு எந்த இது இருக்காது. மேக்ஸிமம் டாக்டரே ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறது இலவ மஞ்சள் போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் இது மெயினாக இந்த சிட்டி சைடெலாம் கொஞ்சம் ரீச் இருக்காது, இலவ மஞ்சள்னா தெரியாது, அதனால் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரிங்லேயும் இலவ மஞ்சள் வச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இலவ மஞ்சள் ஃபுல் அண்ட் ஃபுல் வேணுனாலும் அதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், வெரைட்டிஸ் போயிடுவோமா சார்? ஆ ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி பெட்டு, இது நம்ம அந்த பிலோ 600 இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த சைஸ், இது ஒரு 9 மந்த் 10 மந்த் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பிறந்த குழந்தையிலேருந்து 9 மந்த் 10 மந்த் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடிக்கிற வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 20x30 சைஸு, இதோட வித்து 20 லென்த்து 30 இன்ச் இருக்கும். இன்ச்சு இந்த சைஸுக்கு அடுத்தது வேணும் ஒரு 3 இயர் பேபி இந்த மாதிரினா உங்களுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுலேயே என்ன உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணாலும் எக்ஸ்ட்ரா அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வரும். இது நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது 30x40, இதோட வித்து 30 இன்ச் லென்த்து 40 இன்ச் இப்படி வரும். இதுதான் 1500. இது 1500. இது உங்களுக்கு சின்னது வேணா அது 600 அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலி இன்னொரு மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிறந்த உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க, சம்திங் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க, குட்டு தான். பட் ஆனால் இது மாதிரி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பரான ஒரு அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிஃப்ட்டுக்கு சூப்பரான பர்பஸாகவும் இருக்கும். வெறும் 600 இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பிறந்த குழந்தைலேருந்து ஒரு 10 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னாவே தெரியும், கலர் வெரைட்டிஸும் நிறைய இருக்கும், ஸோ செக் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்ட்டாக இருக்குது, நேரட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பில்லோவும் அட்டாச்சாக எனக்கு வேணும்னா கூட இந்த சைடு பில்லோவும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போ குழந்தை சைடில் விலகாமல் இருக்கிறதுக்கு வேணாலும் இது சைடு இது ரெண்டு வந்துடும், ஒரு பில்லோவோடையும் வந்துடும். இதே இதுவும் அதே ப்ரைஸில் தான். நம்ம அது கஸ்டமர் யாரோ தேவைக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி கொடுத்துருவோம். இதுவும் சேர்த்து ஃப்ரீ பண்ணுற மாதிரி எதை பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது 1500. இந்த பில்லோ அந்த சைடில் இருக்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. 1500 ஒரு ஒர்த்தானது. இது எத்தனை வயசு வரைக்கும் சார் யூஸ் பண்ணலாம்? இது 3 வயசு ஒரு லென்த் அவங்க மேக்ஸிமம் 3-4 வயசு வரைக்குமே யூஸ் பண்ணலாம், அந்த அளவு தான் இருப்பாங்க 40 இன்ச். இதுக்கு அடுத்த சைஸு இது எல்லாமே பேபி பெட்டு. இதுக்கு அடுத்தது நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுறது, அது ஹாஸ்டல் இப்போ குழந்தைங்களே ஒரு 10 இயர் 9 இயர் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் பெரியவங்க ஹாஸ்டல் பெட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு 3 வெரைட்டி ஒவ்வொருத்தர் மினிமம் எனக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இந்த சைஸில் இருந்தாலும் ஓகேம்பாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏன் மிஸ் பண்ணணுங்கிறக்கோசரம் ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சோட அளவை குறைச்சி சைஸை கம்மி பண்ணி உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் 3 வெரைட்டிலேயே கொடுக்கலான்ட்டு அந்த ஹாஸ்டல் பெட்லேயும் 3 வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஹாஸ்டல் பெட்டில் வெரைட்டி சொன்னால அது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸு ஒரு 34x74 இன்ச் அந்த மாதிரி வரும். ஓகே, இது 2000 ப்ரைஸில் இப்போ கரண்டில் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு பில்லோவும் ஃப்ரீ வந்துடும். இது பெரியவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க, இந்த லென்த்து இருக்கும், வெயிட்லெஸ் இருக்கு, ரொம்பவும் வெயிட்டு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாங்க, ஒரு ஹாஸ்டல் பசங்க யூஸ் பண்ணலாம். ஹாஸ்டல் பசங்கன்னு இல்லை, அதாவது சின்ன பசங்க 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கும் இவன் போட்டு தரலாம், கீழே போட்டு விரிச்சு படுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ராமாபுரம் இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எஸ்ஆர்எம் காலேஜில் அது இந்த லொக்கேஷனில் இருக்க காலேஜ் ராமச்சந்திரா எல்லா காலேஜ் பசங்க டேரெக்டாக வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்குது. அதுன்னு மட்டும் இல்லை, எங்கள் எல்லா இடத்துலையும் கொரியரும் கொடுத்துட்ருக்காங்க. எந்த காலேஜ் பசங்க எந்த ஹாஸ்டலாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கொரியர் கொடுத்துருவாங்க. கலர் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது, வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கலர் வெரைட்டிஸ்லாம் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கலர் வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எக்கச்சக்க நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. கால் பண்ணிங்கன்னா அப்போ என்ன கரண்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. ஓகே,
ஓகே சார், இதை பற்றி சொல்லிடுங்க. இப்போ இளவம் பஞ்சு பெட்டை எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது மெயினாக? இது வந்து நம்ம தண்ணி போட்டால் மட்டும் கிளாத்து மட்டும்தான் வெட்டாகுமா ஒழிஞ்சு மற்றபடி இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஈரம் போட்டால் நம்ம ஒரு வெயிலையோ இல்லை ஃபேன்லையோ அது மாதிரி ட்ரை பண்ணிட்டா, குயிக்காக ட்ரை பண்ணிட்டா போதும். ஏன்னா கன்யூஸாக தண்ணி போட போட ஈரம் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கிளாத்தோட குவாலிட்டி மட்டும் குறைஞ்சி கொஞ்சம் கிளாத்து கிழிஞ்சிடற மாதிரி இத்து போகிற மாதிரி ஆகும். மற்றபடி பஞ்சில் உங்களுக்கு தண்ணி போட்டால் கூட தண்ணி இழுத்துக்காது. நம்ம சும்மா காட்டன் மாதிரி உறிஞ்சி அப்சர்வ் பண்ணி உள்ளே தண்ணியை வச்சு வெயிட் ஏறாது பெட்டு. சும்மா மேலே தான் லேயர் லேயராக ஒட்டிகிட்டு இருக்கும், பஞ்சு உள்ளே அப்சர்வே பண்ணிக்காது. ஓகே, இப்போ இளவம் பஞ்சு இன்னும் நார்மல் பஞ்சு வித்தியாசமே இதில் தான் கண்டிப்பாக? ஆமாங்க, இதில் நம்ம தண்ணியில் நினச்சி பார்த்தாலே தெரியும். நம்ம பியூர் இளவம் பஞ்சாக இருந்தால் உங்களுக்கு குயிக்காக அப்சர்வ் பண்ணாது. சும்மா தண்ணிக்குள்ளே எடுத்து வச்சு எடுத்தோம்னா கூட மேலே தான் லேயர் லேயராக இந்த தாமரை இலையில் தண்ணி இருந்தால் அப்படி ஒரு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்டனை எடுத்து உள்ளே நினச்சோம்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி புளிஞ்சால் தண்ணி கூட வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இது ஆகாது. அதை வச்சு நீங்கள் இளவம் பஞ்சாக இல்லையான்னு தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் வெயிட்டு, மேக்ஸிமம் வெயிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு 4 kg தான் அந்த பெட்டு. உங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த பேக் பெயினோ அந்த காட்டனாக இருந்தால் உங்களுக்கு கட்டி கட்டி ஆகிற மாதிரி, கட்டி கட்டி ஒரு 1 இயர்லேயே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போகிற மாதிரி வரும். இது அப்படி இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 இயர் 3 இயரில் கிளாத் டேமேஜ் ஆச்சுன்னா கூட இந்த பஞ்சு ஒரு 15 வருஷம் வரைக்கும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சு எடுத்து கூட நம்ம ஏதோ பில்லோவோ ஒரு 5 pillows கூட இதுலேருந்து போட்டுக்கலாம், அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாதுன்னு பாருங்க. ஓகே, அப்போ 2000 ரூபா கொடுத்து நான் வாங்கினா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டாலனாலும் பில்லோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வெரைட்டி, இது நம்ம 2000 சொல்லிட்டு இந்த இதில் கொடுக்குறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 2500 இருக்குது. அதுக்கு இதுக்கு வந்து ஒரு பஞ்சோட அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்புறம் பார்க்கவும் பெருசாக இருக்கும். அப்புறம் சைஸும் உங்களுக்கு இது வந்து 36 3 6 சைஸுங்க. இது இந்த ஒயிட் லுக்கில் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் இருக்கு. கொஞ்சம் பார்க்குறக்கு ஒவ்வொருத்தர் அட்ராக்டிவாக ஒயிட்டாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஃபேன்சி கலர் குழந்தைங்களுக்கு தேவையானது இந்த மாதிரிலாம் இந்த இதுலேயே இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3000 கொஞ்சம் லாங் லைஃப், ரொம்ப நாள் ஒரு 6 7 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா இதுக்கு கிளாத்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கஞ்சி முட முடப்பு இதாக இருக்கும். இதுலேயும் பஞ்சு அதே அளவு தான், 5 kg ப்ளஸ் ஒரு பில்லோ எல்லாமே ஃப்ரீயாக அதே தான். ஓகே, நம்ம கிளாத்து மட்டும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். கொஞ்சம் நம்ம ஒரு 5 6 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2 இயர் 3 இயருக்கு யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த 2000 2500 அந்த மாதிரி இதில் கூட பார்க்கலாம். இது உங்களுக்கு லைஃப் வரும். அதை வச்சு உங்களுக்கு கிளாத்தோட டிஃப்ரென்ஸ் பொறுத்து 3 variety அந்த இது இருக்கு. இப்போ கிளாத் நேரில் பார்த்து வாங்கிக்கலாமா கஸ்டமர்? நம்ம ஒவ்வொரு கிளாத்தையும் கூட தொட்டு பார்க்கலாங்க. நீங்கள் இதை அந்த பெட்டோட இது இழுத்து கூட பார்க்கலாம். இதுதான் நம்ம அந்த பெட்டுக்கு பண்ணுற கிளாத்து. இந்த கிளாத்தோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ரொம்ப இந்த கஞ்சி மொட மொடப்பு இதாகி சாஃப்ட் ஆகிறக்கே உங்களுக்கு 2 இயர் ஆட் ஆகும் போல. அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் டேமேஜோ இந்த மாதிரினா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கிளாத்தே தேய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி செம்ம திக்காக இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அந்த கஞ்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இது போகிறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். அதுக்கு மேலே என்னால் நீங்கள் இது போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. அதை விட அது வந்து இன்னும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது 3000 பெட்டு, பட் எல்லாமே பஞ்சோட சைஸு குவான்டிட்டி எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் குவாலிட்டி, அதாவது துணியோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். அது ஒரு 7 வருஷம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இது போச்சுனா கூட நீங்கள் அவர் சொன்ன மாதிரி தலகாணி தச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இளவும் பஞ்சு தான், எல்லாமே ஆர்கானிக்கு, பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஹாஸ்டல் பெட் அதெல்லாம் பார்த்துருக்கோம் சார். இப்போ இங்கே மேனுஃபேக்சரிங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பார்த்துருவோமா? நம்ம வந்து இப்போ பார்த்த பெட்டு வெரைட்டி பெட்டு எல்லாமே எப்படி பண்ணுறாங்க, பஞ்சு ஃபில் பண்ணி எப்படி தைக்கிறாங்க, என்ன டைப்பில் பண்ணுறாங்கிறது எல்லாமே உங்களுக்கு குடோனில் காட்டுறேன், நேராகவும் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம பெட்டு பண்ணுற குடோனு. ஓகே, இங்கே தான் நம்ம பஞ்சு கொண்டு வந்து பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பெட்டு என்னென்ன சைஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ அவங்க பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டுங்க, 3 6 கீழே காட்டுன்ல அந்த பெட்டு. இது எல்லாமே பாக்ஸ் டைப்பு, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாக்ஸ் டைப்பு, பியூர் காட்டன் கிளாத்து. இது கரூர் காட்டன்ட்டு. இப்போ இதுக்கு நம்ம பீடிங் ஒர்க்கு, இப்போ பெட்டு பஞ்செல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இது சைடு ஃபைனல், இது வந்து பெட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியில் இதாக இருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பீடிங் சைடில் கொடுப்போம். கையில் பிடிச்சி இது பண்ணி நூல், இது யூஸ் பண்ணுற நூல்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஹெவியாக இருக்கும். ஹெவி ரொம்ப நாள் லாங் லைஃப் வரும். உங்களுக்கு எதாவது ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட்டோ இந்த மாதிரி எதுவும் வராது. இந்த பீடிங் ஒர்க் முடிச்சுட்டா இது நம்ம ஃபைனல், இதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி பாலித்தீன் போட்டு நம்ம ஷோரூம் கீழே எடுத்துகிட்டு போவோம். ஒரு பெட் பண்றது எவ்வளவு நாள் சார் ஆகும் நார்மலாக? இது இந்த சிங்கிள் பெட்னா ஒரு 3 hours, இதுனா ஒரு 4 hours. இதுக்கு அடுத்த சைஸ் பெரிய சைஸ் பண்ணோம்னா ஒரு 5 hours 6 hours. நம்ம இது இன்னர்ல வந்து காடா கிளாத் கொடுத்துருக்கோம். இந்த இதுல ஒவ்வொரு கிளாத்துக்குள்ளயும் பஞ்சை தள்ளி ஃபில் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணி தள்ளுறோமோ அந்த அளவுக்கு நம்ம லாங் லைஃப் வரும் பெட்டு. இப்போ கொஞ்சம் சாஃப்டா ஸ்மூத்தா வேணும்னு கேட்கற கஸ்டமருக்கு இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ற பஞ்சோட அளவை கொஞ்சம் சாஃப்டா கம்மியா போடுவோம். இதுல நம்ம லாங் லைஃப் நம்ம ரெகுலரா கொடுக்குற பெட்டு எல்லாமே வாரண்டியோட கொடுக்கறது இந்த மாதிரி டைட்டா தான் போடும். எல்லாமே ஹேண்ட்மேட் தான், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம பஞ்சு யூஸ் பண்ணுறது எல்லாமே அது அங்கே இருக்கும். அங்கே இளவம் பஞ்சு இது ஃபுல்லாக நம்ம பிராண்டோட இது, ஆர்ஆர் கப் ஆஃப் மெட்ராஸ்ன்ட்டு.
இந்த பஞ்சையை தான் நம்ம எடுத்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி அவங்களோட பேர்லேயே போட்டு ஆர்ஆர் கப் ஆஃப் மேட்டர்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே பஞ்சு வந்ததுங்க. அம்மா சாஃப்டாக இருக்குது. இதுதான் நம்ம பிராண்ட் நேமு. இதை பஞ்சு இலவம் பஞ்சு ஃபுல்லாக இதை தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி நம்ம ஒவ்வொரு பெட்டுக்கும் மேக் பண்ணுறது. இப்போ அடுத்த பார்க்குறது இப்போ சிங்கிள் காட்டுங்க. இப்போ இதோட அளவு பெட்டில் யூஸ் பண்ணுறது காட்டுக்கு, நம்ம ஸ்டாண்டர்டாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காட்டில் இது வந்து அளவு 3x6.5. இது அகலம் வந்து 3 அடி, நீளம் 6.5 அடி இருக்கும். இது எல்லாம் ஒரே பாக்ஸ் டைப் தான். நம்ம பெட்டும் உங்களுக்கு லாங் லைஃப் வர மாதிரி 5 வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுப்போம். பெட்டோட திக்னஸும் அந்த அளவுக்கு இருக்கும், நல்லா டைட்டா இருக்கும். நம்ம இது யூஸ் ஆகி சாஃப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இதாகிறக்கே உங்களுக்கு 10 வருஷம் நாள் லைஃப் வரும் பெட்டு. இதுல நம்ம சைஸ் வரையே இருக்கு. இது சிங்கிள் காட்டு, அடுத்தது சூப்பர் காட்டு, அடுத்தது குயின், கிங்கு, அந்த மாதிரி. இதெல்லாம் என்ன பிரைஸ் சார் வருது? இது இப்ப கரண்ட்ல 6000 அந்த மாதிரி கொடுக்குறோம். இது நம்ம அந்த பிரைஸ் வேரியேஷன் இருக்கிறப்ப ஒரு 1 வீக்ல கூட அது குறையற சான்ஸ் இருக்கு. அது எப்படி இதுல இருந்து கூட வேரியேஷன் இருக்கும். நம்ம இந்த சிங்கிள் பெட்டு இப்போ 6000 கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே பில்லோ ஃப்ரீ வந்துடும். டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம நியராக இருந்தால் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம். சப்போஸ் அவுட்ரு லாங்னா மட்டும் அதுக்குண்டான டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டு பண்ணுறோம். ஓகே, இது மற்றது எல்லாமே அதே இதுதான். எல்லா பெட்டுக்குமே பில்லோ ப்ளஸ் அந்த டெலிவரி நியராக இருந்தால் ஃப்ரீ, இல்லை அவுட்டராக இருந்தால் மட்டும் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டு சார். இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான் பண்ணி இல்லை, எல்லா ஸ்டேட்டு எந்த இதுனாலும் உங்களுக்கு நார்த் சைடுனாலும் இல்லை கேரளா கர்நாடகா அந்த மாதிரி எங்கேனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எல்லா ஏரியாவுக்கும் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது ஏகேஆர், எஸ்டி கொரியர், டிடிடிசி, அப்புறம் எம்எஸ்எஸ், கேபிஎன், இந்த மாதிரி எந்த அவங்க லொக்கேஷனுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் லாங்காக இருந்தால் ஒரு 1 வீக்ல டெலிவரி ஆகும், நியராக இருந்தால் 1 or 2 days டெலிவரி ஆகிடும். ஆக்சுவலி இது வந்து ப்ரைஸ் வந்து இப்போ சொன்ன ப்ரைஸு. இப்போ நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ப்ரைஸ் நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுங்க. ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா கம்மியாக இருக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது சூப்பர் காட்டுங்க. இது வந்து 4x6. இது வந்து அகலம் 4 அடி வரும், நீளம் 6x6 அடி. இது வந்து 48x75 சொல்லுவோம். இது கரண்டில் ஒரு 8000 இப்போ கொடுக்குறோம். 8000 இதுக்கு 2 pillow வரும். சிங்கிள்னா 1 pillow வரும், இதுக்கு 2 pillow ஃப்ரீ. இதுக்கு அடுத்தது குயின் சைஸுங்க, 5x6 இந்த இதெல்லாம். இப்போ இது 5 அடி அகலம், நீளம் 6x6 அடி வரும். இது இப்போ ஒரு 12000 இருந்துச்சு, குறைச்சே கொடுக்குறேன், 11500 கரெக்டில் கொடுக்குறோம். இது வந்து ஒரு லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி இருந்தது ப்ரைஸு. இப்போ அது 11500 இப்போ கொடுக்குறோம். ஓகே, இப்போ இன்னும் ஃபியூச்சரில் குறைஞ்சா கூட உங்களுக்கு இன்னும் இதுலேருந்து வேரியேஷன் பண்ணி கூட கொடுப்போம். இதில் 6 inch திக்னஸும் இருக்குது, இல்லை 7, 8, 3 நம்ம கஸ்டமைஸாக கேட்டு 3, 4 வேணாலும் இது எல்லாமே நம்ம 3 inch. இதில் அதே கிங் குயினில் உங்களுக்கு 3 inch திக்னஸ் இந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்குன்னா ஃப்ளோர் யூஸ்க்கு மட்டும், நம்ம தரையில் ஹாலில் போட்டுக்கிறது சுருட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக, இல்லை பெட்டுக்கு மேலே குளிட்டு மாதிரி ஒவ்வொருத்தர் அதான் ஹீட் வருதுன்ட்டு வேறு பெட்டு எடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மேலே போடுற கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இந்த 3 inch திக்னஸ் பெட்டுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதில் ஹெவினாலும் இது இருக்குங்க, இது 8 inch. இதுலேயும் உங்களுக்கு குயின் சைஸ்லேயே திக்னஸ் சார் போகலாம். நம்ம ஃப்ளோர் யூஸ் தரையினா 12 inch இந்த மாதிரி கூட பண்ணி கொடுப்போம். காட்டில் யூஸ் பண்ணுறதுக்குன்னா ஒரு மேக்ஸிமம் 8 inch வரைக்கும் நாங்களே ரெஃபர் பண்ணி வாரண்டியோட பண்ணுவோம். ஏன்னா காட்டுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது கொஞ்சம் சுருங்குச்சுன்னா தொங்கிச்சுன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே அப்போ உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். ஒரு 12 inch ரொம்ப குறைஞ்சது துணி வேஸ்ட்டாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஃப்ளோர் யூஸ்னா கூட நம்ம தரையில் ரஃபாக யூஸ் பண்ணுறதுனால அது தெரியாது. நம்ம காட்டுக்குன்னா மேக்ஸிமம் 8 inch நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இதில் வாரண்டியும் இருக்கு நம்ம, உங்களுக்கு வாரண்டி கார்டும் போட்டு கொடுத்துருவோம். ஃபைவ் இயருக்கு உங்களுக்கு வாரண்டி. ஏதாச்சும் இந்த 5 இயரில் உங்களுக்கு ஏதாவது கிளாத்தே டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி பஞ்சு வெளியில் வருது, இல்லை பஞ்சு பெட்டு குயிக்காக லூஸ் ஆயிடுச்சு, முதுகு வலிக்கு தொங்கிட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு எப்போ கால் பண்ணாலும் எங்களுக்கு அந்த வாரண்டி கார்டை காட்டி இது பண்ணால் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி கார்டெலாம் இருக்குங்க பெட்டுக்கு, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இந்த மாதிரி பெட்டுக்கு மட்டும் எல்லாம், இந்த இதுக்கு ஸ்ப்ரிங் பெட்டுக்கு மட்டும் 2 இயர் வாரண்டி. அந்த இலவம் மஞ்சள் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் பெட்டு தான் மெயினான மேட்ரு. என்ன அப்படின்னா சென்னையில் யாருமே அது பண்ணுறதே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிங் சைஸ் பார்த்துலாம். இது கிங்குங்க, 6x6.5, 6x6.5 இந்த சைஸில் வரும். ஓகே, இது உங்களுக்கு 8 inch 6 inch இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது 8 inch. இது 8 inch கொடுத்துட்ருக்காங்க. இது இப்போ கரண்ட்டில் 13500 அந்த மாதிரி கொடுக்குறோம். இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிறப்ப வேரியேஷன் இருக்குது. கிங்குக்கெல்லாம் 3 pillow ஃப்ரீ கொடுப்போம். 3 pillow. இப்போ குயினாக இருந்தால் 2 pillow, இது சூப்பருக்கு 2 pillow, சிங்கிள்னா 1 pillow. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்லோ. இதுலேயும் ஒரு 3 variety இருக்குது உங்களுக்கு. அதான் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒவ்வொருத்தர் எனக்கு கழுத்து வலி இருக்குது கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பஞ்சோட அளவு கம்மியாக போட்டு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு 300 கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த சைஸு உங்களுக்கு 450 இருக்குது. அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஒரு லாங் லைஃப் பண்ணுற
அர்த்தம். இதுக்கு ஒரு 800 கிராம் அந்த அளவுக்கு வெயிட் போட்டிருப்போம் பஞ்சும். கிளாத்து ஹெவி கிளாத்து, இது கிளாத்தும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் அப்போ தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட் கிளாத் போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஈஸி ரொம்ப குஷன் மாதிரி தெரியும். இந்த கிளாத்தெல்லாம் ஹெவியாக இருக்கிறனால நம்ம லாங் லைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் போடுவோம். இது கரூர் காட்டன் கிளாத்துன்ட்டு இதுக்கு ஒரு 800 கிராம் போட்டிருப்போம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 14x24 இன்ச் சைஸு. இது வந்து ஒரு 450 இந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். இதுக்கு அடுத்த சைஸ்லேயும் இருக்குது, இது வந்து 500 இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு 1 kg அளவுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கோம். சைஸும் நல்லா பெருசாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டான பாடி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 வெரைட்டியில் பில்லோ இருக்குது. இது இல்லாமல் நம்ம குஷனு, அடுத்தது இந்த லாரி சீட்டு, சோஃபா செட்டு குஷனு, ஸ்கொயருக்கு ஸ்கொயரு அந்த மாதிரி இதுவும் இருக்குது. இது எல்லாமே அந்த குஷன் டைப்பு, சும்மா சேருக்கு காரு சீட்டுக்கு போடுறது என்னென்ன இதில் வேணுமோ அது எல்லாமே அந்த ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் ஆகும்? இது 200 150 அந்த ரேஞ்சில். அதுலேயும் கொஞ்சம் சைஸ் பெருசாக 200 இருக்கும், சின்ன சைஸாக இருக்கிறது 150. ஓகே, எல்லாம் கொஞ்சம் சோஃபா குஷன் அதெல்லாமே எல்லா இதுவுமே இருக்குது. என்னென்னலாம் உங்களுக்கு கார் சீட்லேருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் எல்லாம் மஞ்சளே பண்ணி கொடுக்கும், கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம். இதுக்கு அடுத்து கவர் வேணாலும் நம்ம பெட் கவர், இப்போ நம்ம பார்த்த பெட்டுக்கு எல்லாமே நாங்களே ஓன் ஸ்டிச்சிங்காக பியூர் காட்டனில் எந்த ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக அது அந்தந்த சைஸுக்கு நாங்களே கவர் கிளாத்தும் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே கவர் கிளாத்து, நம்ம எல்லாமே பியூர் காட்டன் மெட்டீரியல். நம்ம ஒவ்வொரு சைஸுக்கு இப்போ சிங்கிள் காட்டுனா சிங்கிள் காட்டு, எல்லாத்துலேயுமே டேக் டைப் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டேக் வேண்டாம், எலாஸ்டிக் டைப்பில் வேணும்னா அதில் பிளைன் கிளாத்தில் மட்டும் வரும். இது வந்து நம்ம பெட்டுக்கு அப்படியே எலாஸ்டிக் டைப் கவர் அப்படியே உள்ளே போட்டுக்கிற மாதிரி வரும். எலாஸ்டிக் நம்ம ஒரு ரெண்டு எந்த இதுலேயும் டேக் இருக்காது, நம்ம பெட் அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி போட்டுக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு கவர்ஸ் இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் ஆகுது? இது ஒவ்வொரு சைஸை பொறுத்து, இப்போ சிங்கிள் காட்டுனா ஒரு 700, அடுத்தது சூப்பர் காட்டு கிங்கு குயின்லாம் இருந்தால் ஒரு 1500 வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுலேயும் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு குல்ட்டு, நம்ம பெட் ஸ்பிரிட்டு மாதிரி மேலே கொஞ்சம் குல்ட்டு, இதெல்லாம் வாஷபுள், நம்ம தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நெக்ரானது தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்து. மேலே கிளாத் லைட்டாக முடிஞ்சு, இது இன்னர் மட்டும் நெக்ரான் எது இருக்கும், மேலே பியூர் காட்டனு. இது நம்ம எதாவது அழுக்குனா கூட நம்ம ஈஸியாக வாஷபுள், தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இது அந்த குயினு கிங்கு இந்த மாதிரி சூப்பர் இந்த பெட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த இதில் இருக்கும். இதுவும் இருக்குது, இந்த மாதிரி குல்ட்டு வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். இதில் டிசைன் நம்ம ஒயிட் பேஸில் வேணாலும் இருக்குது, இல்லை கலரில் வேணால் கொஞ்சம் அழுக்கானா தெரியாத மாதிரி இதுனாலும் அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது குல்ட்டும். இந்த இது எல்லாமே கவரு குல்ட்டு இந்த மாதிரி இதுவும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பில்லோவுக்கு, பில்லோ குஷனுக்கு அது கவர் வேணாலும் இருக்குது. பில்லோவுக்கும் ரெண்டு டைப்பில் கொடுக்குறோம், ஒன்று நம்மளே ஸ்டிச் பண்ணி டேக் டைப்பில் வர மாதிரி இது மாதிரியும் இருக்கும், இன்னொன்று ரெடிமேடு அந்த பில்லோவுக்கு வர்றது அப்படியே எடுத்து போடுற டைப்லேயும் இருக்குது. நம்ம ஒரே இதாக டேக் வராத இந்த மாதிரி பில்லோ மட்டும் உள்ளே இன்னரில் போட்டு கவராகி வர மாதிரியும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பில்லோ கவரு, பெட் கிளாத்து எல்லா இதுவுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம சேர், உடன் சேர் டைப்பில் சோபா இது இருக்குல்ல, அதுக்கு பாட்டம் பேஸ் இது. நம்ம என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த 3 சீட்ரு உட்கார்றது, சிங்கிள் சீட்ரு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாட்டம் அதோட சர்ஃபேஸ் இது மட்டும் அளந்து சொல்லிட்டாங்கன்னா நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி திக்னஸ் அதிகமாக வேணாலும், இது ஒரு 3 இன்ச் வச்சுருப்போம், இதுலேயே என்ன 4 இன்ச் 5 இன்ச், அப்புறம் பெரிய சைஸில் வேணாலும் இது வெல்வெட்லேயும் இருக்குது, உங்களுக்கு நார்மல் கிளாத்தில் வேணாலும் இருக்குங்க. ஆக்சுவலி இது இளவும் பஞ்சு தான், பார்க்க அப்படி தெரியாது, பட் ஆனால் வெல்வெட்லேயே செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு டாப் கிளாத்து வெல்வெட்டில் வேணாலும் பண்ணி கொடுப்போம், கொஞ்சம் லுக்காக பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு காட்டன் பெட் கிளாத்தில் போடுறதில் வேணாலும் காட்டன் கிளாத்துலேயும் இது இருக்குங்க. ஓகே, இது வந்து சைஸ் கஸ்டமைஸ்டு, நீங்கள் போடுற பஞ்சு அளவு பொறுத்து இதோட ப்ரைஸ்லாம் மாறும். நீங்கள் அதை கால் பண்ணி கேட்டிங்கன்னா அது கரெக்டாக சொல்லிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் தான் மெயினான மேட்ரு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பார்க்க போகிறோம். அதை விட இன்னொன்று காம்பாக்டாக, அது எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னா ட்ராவல் பெட்டு. இப்போ நம்ம லாங் டிரைவ் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், ட்ரிப் போகிறோம், அந்த மாதிரி டைம்லாம் நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறக்கு. அந்த வெயிட்டும் இல்லை, சுத்தமாக வெயிட்டும் இல்லை, நீங்கள் காரில் அப்படியே பேக்கில் டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பெட்டும் கொடுக்குறோம். இது ஒரு 1500 இந்த ப்ரைஸில் இருக்குது. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் தான், டாப் கிளாத் எல்லாமே காட்டனு. உங்களுக்கு இன்னரில் இருக்கிறது மட்டும் ஃபோம் வச்சு பண்ணியிருப்போம். இதுலேயே பில்லோ அட்டாச் மாதிரி வந்துடும், ஒரு ரெண்டு ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்குது. இதில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும், நம்ம ஒவ்வொரு கலரில் தகுந்த மாதிரி. ஆக்சுவலி அப்படியே போட்டு கீழே படுத்தோன்னா இது வந்து அப்படியே ட்ராவல் பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பில்லோ ஒரு ரெண்டு பில்லோ இந்த இது இதுவும் அதே பெரியங்க சைஸ் மாதிரி, ஒரு 72x36 அந்த ஒரு ஆள் சிங்கிள் ஆள் படுக்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த இது. ஓகே, ஸோ ஆக்சுவலி அப்படியே இதை மடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், பெட் அப்படியே மடித்து கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து எவ்வளோ
3500 கொடுக்குறாங்க. ஓகே, இந்த படத்தில் வடிவேல் தலையில் வெட்டு தூக்கிட்டு போகல அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலி நல்லாயிருக்கு, இது வந்து ட்ராவல் யூஸ்க்கு சம்திங், இது ஹாஸ்டலுக்கு பெருசாக யூஸ் ஆகாது, ஆனால் கொஞ்சம் ஒரு ட்ராவல் கன்யூஸாக யூஸ் பண்ணால் இதோட லைஃப் ஒரு 1 இயருக்கு இந்த மாதிரி வரும். நம்ம கன்யூஸாக யூஸ் பண்ண போகிறதில்லை, எப்போயும் ட்ராவல் லாங் டைம் ட்ராவல் டைமில் மட்டும் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், அப்போ பக்காவாக இருக்கும். ட்ராவல் யூஸ்க்கு பக்காவான பெட்டு 1500 கொடுத்துட்டுருக்காங்க, ஒர்த். இது கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக ஆன்லைன்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் கலர் வெரைட்டிஸ் இருக்கா சார்? ஆ, இதுலேயே இருக்குங்க, இப்போ ஸ்டாக் இல்லை, கொடுத்துட்டோம். இதில் என்ன நம்ம என்ன கலர் வேணாலும் அந்த கரண்ட்டில் என்ன கலரில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். அந்த கரண்ட்டில் இருக்கிறத பிடிக்கிறத கொடுத்துருவாங்க. எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பெட்டு, அதாவது இளவும் பஞ்சில் ஸ்ப்ரிங் பெட்டு. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன், எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் இதை பற்றி சொல்லிடுங்க சார். ஆ, இது நம்ம கிங் சைஸுங்க, இது 6x6 இந்த மாதிரி சைஸில் வரும். இது வந்து இன்னர் மெட்டீரியல் டாப் லேயரில் உங்களுக்கு இளவும் பஞ்சு ஃபில் பண்ணி நமக்கு அந்த ஃபீலிங் இளவு மஞ்சோட ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி இருக்கணுங்கிறக்கோசரம் டாப்பில் இருக்கிற அந்த இது ஃபுல்லாக இளவு மஞ்சு. ஓகே, இன்னரில் நம்ம பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு ப்ளஸ் ஃபோம் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதோட இது கூட கார் சாம்பிள் எப்படி இருக்குன்னு கூட பாருங்கள். இது சைடில் இதுதான் ஸ்ப்ரிங்கு, பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. இந்த டாப்பில் வந்து உங்களுக்கு இளவு மஞ்சள் ஆயிரு, இது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் இருக்கிறது இளவு மஞ்சு இதான். நம்ம பஞ்சு கூட பாருங்கள், இது எல்லாமே இளவு மஞ்சு. நம்ம இந்த மாதிரி ஃபுல் பெட்டில் இருக்கிற அந்த பாக்ஸில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப தாங்கும், நம்ம ஏறி கூட நின்று இது பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த பெட்டு நம்ம இதை குஷன்லேருந்து எல்லாமே அதே மாதிரி கிடைக்கும். இந்த இளவு மஞ்சு மட்டும் உங்களுக்கு டாப்பில் அந்த ஃபீலிங் கிடைக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சு. ஸ்ப்ரிங்கு பெட் வேணும் பட் ஆனால் எனக்கு அந்த இளவம் பஞ்சு இது வேணும் அப்படின்னா கையிலலாம் பஞ்சாயிருச்சு. இப்போ ஸ்ப்ரிங்கு பெட் வேணும் பட் இளவம் பஞ்சு இது வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இது போயிடலாம். ஏன்னா அந்த இளவம் பஞ்சில் அந்த நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங் இருக்காது, இளவம் பஞ்சே ஒரு நேச்சர் இது தான், அதை நீங்கள் ஸ்ப்ரிங்கு போட்டால் அது எப்படி. பட் ஆனால் நிறைய பேர் தேவைப்படும் அப்படின்றனால இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லிடுங்க சார், என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரையும் இருக்குது, சிங்கிள், சூப்பர், கிங்கு, குயின் இந்த எல்லா. ஸ்டார்டிங் பட்ஜெட் இது சார்? ஸ்டார்டிங் ஒரு 8000-9000 இருக்குது. இது மேக்ஸிமம் கிங் சைஸ் இது வந்து ஒரு 20,000 இருக்கு. இது 60 இது 72 78-75 அந்த சைஸ்ல வரும். இதுக்கு திக்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 8-10 இந்த திக்னஸ்ல தான் வரும். உங்களுக்கு பெட்டு நம்ம நார்மலாக 6 இன்ச் இளவு மஞ்சள் பண்ற மாதிரி கம்மி திக்னஸ் இருக்காது, உங்களுக்கு வரதே ஸ்டாண்டர்டா 8-10-9 இந்த மாதிரி திக்னஸ்ல தான் இருக்கும். இந்த இந்த இளவு பஞ்சு மட்டும் போட்டுறீங்களா சார், இதோட திக்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? இது நம்ம ஃபியூச்சர்ல இதே உங்களுக்கு ரொம்ப ஹைட் அதிகமா இருக்கிற மாதிரி வருது, உங்களுக்கு என்ன அந்த மாதிரி கூட நம்ம டெஸ்ட் பண்ணி தேவைப்பட்டு அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக இந்த இது பண்ணாலும் ரீச் இருக்குது அந்த மாதிரி பண்ணலான்னா உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்லையும் கூட பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இதை இதோட திக்னஸ் ஆல்ரெடி இவ்வளோ ஹைட் வந்துடும், 8-9 தேவைப்படாது, போக முடியாது, அது அவ்வளோ அந்த அளவுக்கு தேவையும் படாது நம்ம அந்த லாங் ஹைட் இருக்கிறதுக்கு. ஓகே, ஆக்சுவலி முதல் வாட்டி இவங்க இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதில் ரீச் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இதிலே வேரியேஷன் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பக்கா ஸ்ப்ரிங் பெடுங்க, பார்க்கும்போது யாருக்குமே இளவும் பஞ்சுன்னு தெரியாது, பட் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் இளவும் பஞ்சுன்னு தெரியும். எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கப்போ இளவும் பஞ்சுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ப்ரிங் பெட்டு. இது கிங் சைஸு, அடுத்து இதுலேயே குயின் சைஸு, கலர் வேரியண்ட்டும் இதே மாதிரி இருக்கும் நமக்கு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து குயின் சைஸ், இது குயினில் கலரும் உங்களுக்கு ஒவ்வொரு கலரில் இருக்கும், எல்லாமே ப்ளைன் கலரு, அப்புறம் இந்த மாதிரி டிசைனில் லைட் டிசைன் வர மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சு இதுதாங்க, இந்த மேலே டாப் இது எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம அபிஃபைட் கஸ்டமர் வரும்போது ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருங்க. ஆ, கண்டிப்பாக நாங்கள் அது உங்களோட இதுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஒன்று நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ வந்து இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட வெரைட்டிஸ்லாம் எப்படி சார் பார்க்குறது? ஏதாவது ஆன்லைன் பேஜ் இல்லை வெப்சைட் ஏதாவது வச்சிருக்கீங்க? எங்களோட இது வெப்சைட்டே இருக்குது, kapokmatters.in இருக்குது, அப்புறம் rrkapokmatters.com வெப்சைட்டு போனாலே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு, அப்புறம் என்னென்ன சைஸ்லாம் வச்சுருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறோங்கிறது எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே rrkapokmatters.in போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அப்புறம் அது போக வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், டைரெக்டாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன இது மாதிரி உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை கொடுங்க, இல்லை கொட்டேஷன் கொடுங்க, என்னென்ன பெட்டெலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூட அதுலேயும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்காங்க, கீழே வந்து அதோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் கொடுத்துட்றேன், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்கே ராமாபுரத்தில் ஒரு பெரிய ஷோரூமே வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் வந்து மேலே ராமாபுரமில் வச்சிருக்காங்க, அதாவது இதுக்கு மேலே வந்து மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஷோரூம் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷோரூமோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ராமாபுரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது, ராமாபுரம் அரசமர ஜங்ஷன்லேருந்து டேரெக்டாக வந்திங்க அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட், அதில் பக்கத்து பில்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு ஆர்ஆர் கப்போக் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சிருக்காங்க. ஸோ கீழே அவங்களோட நம்பர் வெப்சைட் எல்லாமே கொடுத்துறேன், டேரெக்டாக செக் பண்ணி பாருங்க. அபிஃபைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா சார்? கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேற ஒரு தரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் கெட் அபிஃபைட்.